ॐ श्रीं ह्रीं क्लीं महालक्ष्मीये नमः। வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஜோதிட தகவலை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில கோள்களுடைய சேர்க்கையை பத்தி ஒரு பிரிவு, இது இரண்டாவது பிரிவா பார்க்க போறோம். அதில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது சந்திரன் செவ்வாய் குரு சேர்க்கை என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மூன்று கிரகங்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும், அதாவது நம்ம மேஷம் முதல் மிதுனம் வரை உள்ள ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் எந்த பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தனவந்தரா இருப்பாங்க. பணம் அப்படின்றது இவங்க கிட்ட எப்பயுமே அதிகமா இருக்கும். எடுத்த காரியத்தை உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பாங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இவங்க கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். ரோஷமான வார்த்தைகள் பேசுபவரா இருப்பாங்க. அதிகமான கோபம் உடையவராகவும் இருப்பாங்க. காம் அதிகமா மிக்கவரா இருப்பாங்க. சந்திரன் செவ்வாய் குரு இணைந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பணம் என்றது இவங்க கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் மூன்று பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா சஞ்சார சிலனமுடையவரா இருப்பாங்க. துஷ்ட பிள்ளைகளுடையவரா இருப்பாங்க. பிள்ளைகள் இவர்களுக்கு அடங்குவது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கோபம் அதிகமாக கொண்ட பிள்ளைகள் தான் இவர்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல விஷயங்கள் இவங்க நிறைய செய்வாங்க. நல்ல விஷயங்கள் செய்தாலும் இவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. நல்லதே செய்தாலும் இவர்களுக்கு தீய பெயர் அப்படின்றது வந்து சேரும். சந்திரன் செவ்வாய் சனீஸ்வரர் சேர்ந்து இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். சந்திரன் செவ்வாய் சனீஸ்வரர் மூன்று பேரோட இணைவு இருந்தது அப்படின்னா அதிகமான கெட்ட புத்தி உடையவர்களா இருப்பாங்க. சபலம் அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். தாயையும் சரி உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் அடிக்கக்கூடியவரா இருப்பாங்க. எல்லாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பாங்க. எப்பயுமே இவர்கள்கிட்ட அன்பு இருந்தாலும் கோபம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதிகமாக மற்றவங்களை தூக்கி எறிஞ்சு பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சந்திரன் புதன் குருவோட சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சந்திரன் புதன் குரு இவர்களோட சேர்க்கையில இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சவர்களா இருப்பாங்க. இவர்களை பிடிக்காதவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இவர்களை மிகவும் பிடிக்கும். எல்லா விதத்துலேயும் பணம் அப்படின்றது இவங்க கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் செய்தாங்க அப்படின்னாலும் அதன் மூலியமாக அதிகமான வருமானம் அதிக பணம் ஈட்டக்கூடியவராக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்பயுமே பணம் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்து சந்திரன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவர்கள் மிகவும் தவறான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. மகா வித்வானருமா இருப்பாங்க. மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குணங்கள் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்பயுமே தப்பான சிந்தனைகள் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். அடுத்து சந்திரன் புதன் சனீஸ்வரர் சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ரொம்பவும் தியாக குணம் உள்ளவராக இருப்பாங்க. ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க.
எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களா கண்டிப்பா இருப்பாங்க. சந்திரன் குரு சுக்கிரனுடைய செயற்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சந்திரன் குரு சுக்கிரனுடைய செயற்கை வித்வானா இருப்பாங்க, வித்தை அதிகமா கற்றவரா இருப்பாங்க, சாதுவான பிள்ளைகளே இவங்களுக்கு அமைவாங்க. இவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்டு நடப்பாங்க. அடுத்து சந்திரன் குரு சனீஸ்வரரின் செயற்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சந்திரன் குரு சனீஸ்வரருடைய செயற்கை, இந்த மூணு பேரும் ஒரு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வயதான பெண்கள் கிட்ட ஆசை கொண்டவர்கள் இருப்பாங்க. சாஸ்திர ஞானம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். அரசர்களுக்கு அபிமானம் உள்ளவர்களா இருப்பாங்க. எல்லார் இடத்துலயும் அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்கள பிடிக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து சந்திரன் சுக்கிரன் சனீஸ்வரரின் சேர்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம். ராஜ புரோகிதரா இருப்பாங்க, மிக அழகானவர்களாவும் இருப்பாங்க, அதிகமான காமத்தில் ஈடுபாடு உள்ளவர்களா இருப்பாங்க, ராஜ புரோகிதருமா இருப்பாங்க, மற்றவர்கள் சொல்வது இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனால் இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க. அடுத்து செவ்வாய் புதன் குருவோட சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். காவிய நாடங்களில் ஆசை உள்ளவர்களா இருப்பாங்க. சிறந்த அறிவு இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். ஒரு தத்துவம் என்பது இவர்கள் விமர்சனம் செய்தாங்க அப்படின்னா நல்லாவே விமர்சனம் செய்வாங்க. தத்துவ வித்தை சாமர்த்தியசாலியா தான் இருப்பாங்க. மற்றவங்கள பேசிய கவுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லா வித்தையும் அறிந்தவர்களா இருப்பாங்க. மற்றவங்களை பற்றி ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவர்களும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களின் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். அங்கஹீனமானவர்களா இருப்பாங்க. மற்றவங்களை பார்த்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து செவ்வாய் புதன் சனீஸ்வரருடைய செயற்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடிமைப்படுத்துபவரா இருப்பாங்க. மற்றவங்க எப்பயுமே நம்ம கூட அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. திருட்டு வேலை அப்படின்றது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயமா இருக்கும். ரோகத்தோடு கூடிய கண் உடையவர்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டாங்க. எப்பயுமே எல்லாரும் நம்மள சுத்தி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. செவ்வாய் குரு சுக்கிரனுடைய செயற்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் இஷ்டமானவர்களா இருப்பாங்க. நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளால இவங்க பலன் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. ரொம்பவும் சுகம் உடையவர்களா இருப்பாங்க. ரொம்பவும் சுகவாசியா இருக்கணும், தான் மட்டும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. செவ்வாய் குரு சனீஸ்வரர்கள் இணைவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எப்பயுமே ஒல்லிய தேகம் கொண்டவரா இருப்பாங்க. சுகமான தேகம் உடையவரா இருப்பாங்க. அபிமானவரா இருப்பாங்க. எல்லாருக்குமே அபிமானவரா இருப்பாங்க. ஆரோக்கியம் என்பது இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இவர்கள் நல்ல சிந்தனையுடன் யோசிக்க கூடியவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாய் சுக்கிரன் சனீஸ்வரர் சேர்ந்து இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இவர்களுடைய செயற்கையால் பூமி லாபம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு. இவர்களிடம் சொத்து அப்படின்றது எந்த மூலியமா ஆகுது வந்துடும், மாமியார் வழியிலாவது வரும், இல்லை பாரம்பரிய சொத்து அப்படின்ற மாதிரியாவது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆச்சாரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கு பிறப்பார்கள். எப்பயுமே இவங்களோட குழந்தைகள் இவர்களின் குழந்தைகள் ஆச்சாரம் அப்படின்றத கடைபிடிக்காதவர்களா இருப்பாங்க. எக்காலத்திலும் பிரசித்தி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இவர்களை
பிரகாசமாவே நம்ம பார்க்க முடியும். கஷ்டம் அப்படின்னு இவங்களோட வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே வராது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்க கூடிய திறமை கொண்டவர்களா இருப்பாங்க. அழகு என்பது இவர்களிடம் இருக்கும். மன அமைதி அப்படின்றதும் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்து புதன் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சத்துவே ஜெயிப்பவரா இருப்பாங்க. அறிவுன்றது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும். எல்லாரையுமே ஜெயிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆச்சாரம் உடையவரா இருப்பாங்க. அனுஷ்டானம் இவர்கள்கிட்ட ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல குணங்களும் இவர்கள்கிட்ட இருக்கும். புதன் குரு சனீஸ்வரருடைய சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எப்பயுமே சுகமாவே இருப்பாங்க. சாமர்த்தியம் உடையவர்களா இருப்பாங்க. தன் மனைவி இடத்துல ரொம்ப பிரியம் உடையவர்களா இருப்பாங்க. புதன் குரு சனீஸ்வரர் சேர்க்கை இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. கணவரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி மற்றவர்கள் மீதும் மிகுந்த அன்புடன் இருப்பாங்க. புதன் சுக்கிரன் சனீஸ்வரருடைய சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பொய் பேசுறவங்களா இருப்பாங்க. துர்மான்களா இருப்பாங்க. அந்நிய ஸ்திரீகளிடம் ஆசை உள்ளவர்களா இருப்பாங்க. புதன் சுக்கிரன் சனீஸ்வரரின் சேர்க்கை இருக்கிறவங்க எண்ணங்கள் தீமையானதா தான் இருக்கும். மற்றவங்க மேல ஆசை அதிகமா கொண்டவர்களா இருக்கும். கொஞ்சம் பொறாமையும் அதிகமான பொய் பேசுபவராகவும் இருப்பாங்க. குரு சுக்கிரன் சனீஸ்வரருடைய சேர்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தூய்மையான யுக்தியுடையவர்களா இருப்பாங்க. பிரசாத்தமான சௌகரியம் உடையவர்களா இருப்பாங்க. எப்பயுமே இவர்களிடம் பணம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வறுமையை பற்றி யோசிக்காதவர்களா இருப்பாங்க. புத்தி அதிகமா இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் இவர்களால் சமாளித்து கொள்ள முடியும். ராகுவும் கேதுவும் சனீஸ்வரரை போல் ராகு செவ்வாயை போல் கேது என்பது ஜோதிடர் சாஸ்திரங்கள் கூறுகின்ற வழக்கு. எனவே கோள்களின் செயற்கை பலன் அறியும் பொழுது ராகுவோட செயற்கை பெற்றிருந்தால் சனீஸ்வரர் பெற்றுள்ளது போன்றும் கேதுவின் சேர்க்கை பெற்றிருந்தால் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளது போன்றும் கருதி பலன் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரரை போலவும் கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் போலவும் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் செயற்கை கோள்களுடைய மூன்று கோள்கள் சேர்ந்து இருந்தால் என்ன பலன், இரண்டு கோள்கள் சேர்ந்து இருந்தால் என்ன பலன், எந்த கோள்களுடன் எந்த பகவான் சேர்ந்து இருந்தால் நல்ல பலன் தருவார் அப்படின்றத பற்றி தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து பலன் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஜாதக பலன்களை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.